தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கலைஞர் 100 விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளால் அந்த நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளானார்கள். விளம்பர திமுக அரசின் ஆமை வேக மீட்பு நடவடிக்கைகளால் பல இடங்களுக்கு இன்னும் நிவாரணம் சென்றடையாத நிலை உள்ளது. இப்படி வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் முழுமையாக மீண்டு வராத நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட கலைஞர் 100 நிகழ்ச்சி சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்பட முன்னணி நடிகர்கள் ரஜினி, கமல், சூர்யா உள்ளிட்டோர் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாள நடிகர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தற்போது அஜர்பைஜான் நாட்டில் இருக்கும் நடிகர் அஜித் தனது விடாமுயற்சி படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு கலைஞர் 100 விழாவில் கலந்து கொள்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடிகர் அஜித் இறுதி வரை விழாவிற்கு வரவில்லை. நிகழ்ச்சி நடைபெறும் தேதி நேரம் குறித்து முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு படப்பிடிப்பு உள்ளிட்ட பிற பணிகளை ஒத்திவைத்துவிட்டு முன்னணி நடிகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் அஜித் மட்டும் இந்த கலைஞர் 100 விழாவை புறக்கணித்த நிகழ்வு பெரும் பரபரப்பையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் 2006-2011 காலகட்டத்தில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்ற பெயரில் அடிக்கடி திரைத்துறை சார்பில் விழா நடப்பதும் அதில் நடிகர் நடிகைகள் கலந்து கொள்வதும் வாடிக்கையான நிகழ்வாக மாறிப்போயிருந்தது. அப்படிப்பட்ட விழா ஒன்றில் கலந்து கொண்ட அஜித் ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சியில் பங்கேற்றே ஆக வேண்டும் என நடிகர் நடிகைகள் மிரட்டப்படுவதாக கருணாநிதி முன்பாகவே மேடையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அஜித்தின் இந்த பேச்சுக்கு நடிகர் ரஜினிகாந்த் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்பு தெரிவித்தார். திமுக அரசு இப்படித்தான் மிரட்டி வரவழைத்து கட்டாய வாழ்த்து பாட வைக்கும் என்பதை வெளிப்படுத்திய அஜித்தின் இந்த பேச்சு மிகவும் வைரலானது. இப்படி பொது மேடையில் திமுக அரசின் அச்சுறுத்தலை பகிரங்கமாக போற்றுடைத்த அஜித்தை கருணாநிதி நேரில் அழைத்து மிரட்டியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில்தான் தற்போது கலைஞர் 100 விழாவில் அஜித் பங்கேற்காமல் இருந்துள்ளார். அது குறித்து அவர் என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அஜித்தின் மேடை பேச்சுக்கு தந்தை கருணாநிதி காட்டிய எதிர்வினையைப் போல் தற்போது விழா புறக்கணிப்புக்கு மகன் ஸ்டாலின் அஜித்தை நேரில் வரவழைத்து மிரட்டுவாரா என தெரியவில்லை. அஜித் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய பின்னர் நடைபெறும் நிகழ்வுகள்தான் இதனை வெளிப்படுத்தும். அப்போது தெரியும் திருந்திவிட்டதா திமுக அல்லது திருந்தவே திருந்தாதா திமுக என்பது.